பொன்னான புதன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. சில முயற்சிகள் வேண்டுமானால் தோற்று போகலாம், ஆனால் முயன்றவர்கள் என்றுமே தோற்பதில்லை. கொஞ்சம் முயற்சி செய்துதான் பார்ப்போமே, அந்த வெற்றி நமக்கு மட்டும் வராதா என்ன? நிச்சயம் கிடைக்கும். அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உருதாக்கி மகிழ்கின்றேன். சார், பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க செய்யும் தொழிலே தெய்வம்னு. இந்த வரம் போன்ற தொழில் ஒரு சில பேருக்கு சாபமா மாறுதே சார், இதற்கு ஜாதகம் காரணமாக இருக்குமா? எதன் அடிப்படையில் இந்த விஷயம் இப்படி மாறுபடுது? கட்டாயமா. அதாவது கடந்த 2 வாரத்திற்கு முன்னால் வெளிநாட்டிலிருந்து ஒரு பெண்மணி அவர்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு ஜாதகத்தை டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் இதை கொடுக்குறாங்க. அந்த பெண்மணிக்கு சற்று ஜோதிடத்தில் நல்ல புலமை. அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே எந்த கேள்வியும் கேட்கலை. அவர்கள் பிறந்திருப்பது மேச லக்னத்தில். மேச லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் வலிமை பெற்று அமர்ந்திருந்தது. அதே இடத்துல குரு நீசதாரையிலே, அதே ஸ்தானத்தில் மங்களன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் உச்சபலத்திலே அமர்ந்திருந்தது. அந்த ஜாதகத்தை பார்த்தேன். பிறக்கும் பொழுது அந்த பெண்மணி அவர்கள் பிறந்தது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார். அப்போது செவ்வாய் திசை முடிஞ்சு, ராகு திசை முடிஞ்சு, நடைமுறையில் குரு திசையும் கம்ப்ளீட்டாக பூரணத்துவம் பெற்று இப்பொழுது தான் சனி திசையில் சனி புத்தி முடியும் தருவாயில் இருந்தது. அந்த பெண்மணி அவர்களை எடுத்துடனே, என்னம்மா கடந்த 16 ஆண்டுகள் உன் வாழ்க்கையில் பாலைவனமாக இருந்த அந்த 16 வருஷ குரு திசை இப்பொழுது தான் இந்த 2 வருடமாகத்தான் சனி திசை தனி புத்தி தொடங்கியது, சோலைவனமாக காட்சி அடித்துதான் சொன்னேன். இதுதான்மா சொன்னேன். எடுத்தோடனே என்னுடைய நிகழ்ச்சியை அந்த வெளிநாட்டில் அந்த பெண்மணி அவர்கள் பார்க்கல, சுவிட்சர்லாந்தில் இருந்தவங்க அழைத்தார்கள். அவர்கள் மலேசியாவில் மிகப்பெரிய சிறந்த லாயர், பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம். அவர் கேட்டாங்க, ஐயா குரு மேச லக்னத்திற்கு யார்? பாக்கியாதிபதி தானே? நானும் இல்லைன்னு மறுக்கலம்மா. பாக்கியாதிபதி நீசத்தில் இருப்பதனால் உங்களுக்கு இந்த திசை 16 வருஷம் தோல்வியாகவில்லை. அது நிற்கக்கூடிய நிலை ப்ளஸ் அதனுடைய சாராம்சம், எந்த லக்னத்திற்கு என்ன நிலையில் இருக்கிறது, என்ன ராசியை வைத்து சொன்னேன். இந்த குருச்சந்திர யோகம்னு எல்லாரும் சொன்னாங்க. கடந்த 16 வருஷத்தில் நான் சென்னையில் இருந்து வந்து பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம் நான் அணுகி பார்த்தேன். இவர்கள் இந்த குரு திசை, குருச்சந்திர யோகம் இருக்கிறது, சசிமங்கள யோகம் இருக்கிறது, அந்த யோகம் இருக்கிறது, இந்த யோகம் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் எனக்கு இந்த 16 வருஷம் எடுத்த எடுப்பிலே நீங்கள் சொன்னீர்களே, அப்படியே கண்ணீராகத்தான் வருகிறது. 16 வருஷம் பாலைவனமாக தான் இருந்தேன். இப்போ தான் இந்த சனி திசை கடந்த 2.5 வருஷத்தில் தான் எனக்கு 2 வருஷம் தொடங்கினதுக்கு பிறகு தான் எனக்கு திருமணமே 40 வயசில் தான் எனக்கு அரங்கேறப்பட்டது. உடனே கன்சீவ் ஆன 3 மாதத்தில் இன்றைக்கி ஒரு ஆண் குழந்தையும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி கை குழந்தையாக இருக்கலாம், வேலையை சரியாக பார்க்க முடியல, இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. அப்போது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், எதற்காக சொன்னேன் இந்த குரு திசை நீசத்தில் இருக்கிறதுனால கிடையாது. அவங்க எல்லாரும் சொன்னாங்களே சிறந்த சசிமங்கல யோகம், குருச்சந்திர யோகம்னு. அப்போது லக்னத்திற்கு 10ஆவது இடம் தான் ஒரு மனிதன் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தொழிஸ்தானம். அந்த தொழிஸ்தானத்திற்கு அந்த சந்திரன், அதாவது 10ஆம் இடத்திற்கு விரையாதிபதியாக வருகிறான் அந்த குரு. 10ஆம் இடத்திற்கு செவ்வாய் உச்சபலத்தில் இருந்தாலும் அந்த ராசி பாருங்களேன், மகர ராசியாக அமரப்பெற்றது, குரு மகாபாவியாக வந்துடுவார். அப்போ லக்னத்திற்கு இவன் பாக்கியாதிபதி தான் இல்லை என்று மறுக்கவில்லை. அவன் தன பாவத்திற்கு கை வைத்து பார்த்தாலே 2 மாதங்கள் தொடர்பு கொள்ளும். அப்போ மேச லக்னத்திற்கு 2வது இடம் தான் குடும்பம், தனம், வாக்கு, வன்மை, பொருளாதார ஸ்தானம். அந்த 2வது இடம் ரிஷபமனையாக, அந்த ரிஷபமனைக்கு மாரகாதிபதி யார் என்று பார்த்தாலே அந்த சந்திரன். ரிஷபமனத்திற்கு மறு மாரகாதிபதி யார் என்று பார்த்தாலே 2ஆம் இடத்திற்கு. நான் லக்னத்திற்கு சொல்லவில்லை. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, மேச லக்னத்துக்கு பாக்கியாதிபதி குருதானே, மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி சந்திரன் தானே, மேச லக்னத்துக்கு சுகத்தை வாரி வழங்கக்கூடியவன் அந்த சந்திரன் பிளஸ் பாக்கியாதிபதி குரு பிளஸ் செவ்வாய் லக்னாதிபதி, எப்படி இவர் நல்லா இல்லைன்றார். மேலோட்டத்தில் நாம் பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு பாவம், 2ஆம் இடம் குடும்பம், 3ஆம் இடம் தைரியஸ்தானம், கடந்த வாரம் நான் சொல்லுவதைப் போல அந்த லக்னத்திற்கு தனம், ஒரு மனிதன் இந்த பூ உலகத்திலிருந்து பொருளாதார ஐஸ்வர்யம் அடைய வேண்டும் என்றால் 2வது இடத்துக்கு போயிட்டு அந்த 2வது இடத்தை கை கழுவி அப்படியே விட்டுறாங்கம்மா. அந்த 2வது இடத்திற்கு மாரகாதிபதி சந்திரன், 2வது இடத்திற்கு அஷ்டம
பிரம்ம மாரகாதிபதியாக வருவார். லக்னத்திற்கு பாக்கியாதிபதி என்று நான் இல்லை என்று மறுக்கவில்லை. சுகாதிபதிதான் சந்திரன். சரி, விதிகட்டால் மதியை பார்க்க வேண்டும். அப்போ ரெண்டாம் இடத்திற்கு விரையாதிபதியாகவும் செவ்வாய், ரெண்டாம் இடத்திற்கு மாரகாதிபதியாக சந்திரன், ரெண்டாம் இடத்திற்கு மறு அஷ்டம மாரகாதிபதியாக குரு. இந்த மூன்று கோள்களும் சங்கமித்தால் பொருளாதார ரீதியான வீழ்ச்சி மகப்பெரிய எவ்வளவு உச்சத்தில் இருந்தாலும் ஒச்சமாகத்தான் வாழ்க்கை நடக்கும் அந்த 16 ஆண்டுகள். அப்ப சசிமங்கள யோகமும் வேலை செய்யாது, குருச்சந்திர யோகமும் வேலை செய்யாது, குருமங்கள யோகமும் வேலை செய்யாது. ஒருத்தர் மட்டும் இந்த வேலை பண்ணாங்கனாக்கா அவங்களுடைய ஜாதகம் எடுத்து பார்க்கலாம் சார். இப்ப ஒரு கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப்பா இருக்கனாக்கா அதுல எல்லாரோட ஜாதகமும் இப்படி இவ்வளவு டீப்பா நாங்க பார்க்க முடியும்? அதாவது நான் ஒருத்தருக்கு தானே நம்ம பலன் பேசுகிறேன். கடந்த வாரம் முந்தின வாரம் கூட கூட்டை பற்றி நீங்கள் சொன்னீங்க, அழகாக நான் சொல்லியிருந்தேன். இதை முடித்து விடுகிறேன், அடுத்தது அதை பேசுவோமா? அப்போது மேச லக்னத்திற்கு மட்டும் நான் பலன், இப்போ மேச லக்னத்துக்கு ரெண்டாவது இடத்தை கை வைத்து சொல்லிவிட்டேன். அப்பொழுது அதற்கடுத்தால் விதிகட்டால் மதியை பார்க்க வேண்டும். மதி எங்கே அமர்ந்திருக்கிறது? மகரமணையில் அமர்ந்திருக்கிறது. அப்போ மதி நின்ற ஸ்தானத்தை நம் ராசியினுடைய அமைப்பிலிருந்து எடுத்து பார்க்கும்போது அந்த சந்திரனுக்கு திருதிய விரையாதிபதியாக மகாபாவியாக குரு மேலும் வந்துடுவார். அப்போ அது மட்டுமல்ல, அந்த சந்திரனே பாருங்கள், நின்ற வீட்டுக்கு மாரகாதிபதியாகவும் வருவார். அப்போ மகரமனையை கை வைத்து பார்த்தால் மகரத்திற்கு 2-7 என்று சொல்லக்கூடிய மாரகாதிபதியாக இயற்கையே சந்திரன். அப்போ ஒரு மாரகாதிபதி மறுகாரதி டச் ஆகி அப்போ ராசிக்கும் குரு பாவியாக இருந்தனால் அந்த குரு திசையை நிச்சயமாக பாலைவனமாக தான் காட்சி அளிக்கும். சோலைவனமாக காட்சி இப்பொழுது அளிக்கிறது என்றால் அந்த சனி திசையில் சனி புத்தி. எதற்காக சொல்லுகிறேன் என்றால் லக்னத்திற்கு பாவியாக வரலாம், ஆனால் தனபாவத்தை கை வைத்து பார்த்தால் அந்த சனி பாருங்கள் 9-10 கூடிய தர்ம கர்மாதிபதியாகவும் முடித்து விடுகிறேன்மா, 9-10 தர்ம கர்மாதிபதியாகவும். அது மட்டும் அவனுக்கு வீடு கொடுத்த கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் தன் வீட்டிற்கு லாபஸ்தானத்தில் லக்னத்திற்கு 12 உச்சம். அது மட்டும் அல்லாமல் ராசிக்கு அந்த சனி ராசி நாதனாகவும் ராசிக்கு பஞ்சம விரையாதிபதி பஞ்சம கர்மாதிபதி சொல்லக்கூடிய முதல் தர ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரன் இந்த சுக்கிரன். அப்போ உங்களுக்கு இந்த சனி திசையிலிருந்து படிப்படியாக வாழ்க்கை 19 ஆண்டு காலம் உங்களுக்கு ஐஸ்வர்யமாகத்தான் இருக்கும். அதற்கடுத்து வரக்கூடிய புதன் திசை, அதற்கடுத்து வரக்கூடிய கேது முடிஞ்ச சுக்கராச்சாரம். இப்பொழுது ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது விதி பிளஸ் மதி பிளஸ் கதி, இந்த மூன்றையும் ஆராய்ச்சி செய்யாமல் எடுத்தெடுப்பிலே குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம், சசிமங்கள யோகம் இல்லாத ஊர்களுக்கு வழி சொல்லி அந்த பெண்மணி பாருங்கள் எத்தனையோ கலங்கிய இது இருந்தாலும் இந்த 2 ஆண்டுகளாகவே சிறப்பான முறையில் இருக்கிறேன் என்ற சொல்லி பாராட்டுகள் வாழ்த்துக்கள். நான் பாராட்டு போவதற்கோ வாழ்த்து போவதற்கோ அல்ல, அங்கே நிற்கக்கூடிய நிலையை வைத்து தான் ஒரு மனிதனுக்கு சோப்பு சீப்பு வரலாறு ஒழிய நிச்சயமாக உயர்வும் தாழ்வும் அங்கே எழுதப்பட்டிருக்கு. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் சசிகலா பேசுறேன். சசிகலாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? பாண்டிச்சேரியில இருந்து பண்றேன் மேடம். சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுடைய அன்பிற்கு எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் சசிகலாமா. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணு சௌமியா ஸ்ரீக்காக பேச போறேன் மேடம். ஓகே, சௌமியாவோட ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? சௌமியாவோட ராசி வந்து புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி. லக்னம்? லக்னம் வந்து மகர லக்னம். என்னமா கேக்கணும் இன்னைக்கு சௌமியாக்காக? 3/6/1992 10:45 இரவு. ஓகேமா, என்ன கேக்கணும் இன்னைக்கு சௌமியாக்காக? அவங்களுக்கு ஒரு 1 இயரா வரன் பாத்துட்டு இருக்கோம் மேடம். வரன் வந்து இன்னும் சரியா அமைய மாட்டேங்குது. அது எப்ப நடக்கும், எப்படி வரன் கிடைக்கும், அது மட்டும் எப்ப மேரேஜ் நடக்கும்? அம்மா, கூடிய விரைவிலேயே சூப்பரான வரன் கிடைக்கும், கவலையே படாதீங்க. சார் இப்ப இதை கணித்து சொல்வாரம்மா, கேக்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார், உங்க ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷம்மா. அம்மா, நான் கொஞ்ச நாளா பாத்துட்டு இருக்கேன் சார. சொல்லுங்க சார். ரொம்ப நன்றிம்மா. அம்மா, உங்க குழந்தைக்கு ராசி வந்து மிதுன ராசி சொல்லிருக்கீங்க, புனர்பூச நட்சத்திரம் சொல்லிருக்கீங்க. லக்னம் என்ன லக்னம்மா? மகர லக்னம். மகர லக்னத்திற்கு 7 கோடிய கலத்தர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த பாவி சந்திரன் அந்த இடத்திற்கு 12 மறைவது நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய பாக்கியம். நல்லா அழகா உட்கார்ந்துருக்குமா அந்த சந்திரன். சந்திரன் ஏறிக்கக்கூடிய நட்சத்திரம் குரு நட்சத்திரமாக இருந்தாலும் அதே போன்று லக்னத்திற்கு 7 கோடிய கலத்தர ஸ்தானாதிபதி இந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு தட்டி தட்டி போகுதுன்னு சொன்னீங்க இல்லையா? இருந்தாலும் அந்த ஜாதகத்துக்கு பஞ்சம கர்மாதிபதி என்று முதல் தர ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரன் அந்த ஸ்தானத்தில் நன்கு அமைந்திருந்தால் கட்டாயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். இருந்தாலும் வருடாந்திர கிரகத்தில் பாருங்கள், இந்த ராகு பெயர்ச்சி பாருங்களேன், வருகிற மாசி மாதம் 1ஆம் தேதி அந்த 7ஆம் இடத்தில் கடகமனையில் இருந்து ராகு பெயர்ச்சியாகி ராசிநாதனோடு அந்த சந்திரனுக்கு அந்த இடத்தில் மிதுன ராசியில் சங்கமிப்பதனால் இது நாள் வரையில் இந்த 1 ஆண்டுகளாக திருமணத்திற்கு அந்த பலத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த தடைகள் கட்டாயம் விலகி நல்ல அரியதொரு நற்பலாபரங்களை ஏற்படக்கூடிய பாக்கியம் வருகிற மாசி 1ஆம் தேதிக்கு பிறகு கட்டாயம் நடக்குமா? அழைத்திருக்க மிக்க நன்றி. அழைப்பிற்கு நன்றி.
சார், ஒருத்தர் வந்து செஞ்ச தவறுக்கோ இல்ல செய்யாத தவறுக்கோ தண்டனை அனுபவிக்கிறார் சார், இதற்கும் அவங்களுடைய ஜாதகம் கிரக அமைப்பு தான் காரணமாக அமையும். அதாவதுமா, ஒருத்தர் தவறே செய்ய வேண்டாம், இல்லது தவறே செய்யட்டும், ஒருத்தர் ஒரு குற்றமே செய்கிறார், ஒரு கொலையே பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், அந்த ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்றது நல்லா பார்த்தோடனே அது உணர்த்த முடியும். அந்த ஜாதகத்தில் அவர் செஞ்ச தவறோ அல்லது செய்யாத தவறோ, போன பிறவியால் செய்த பலாபலன்களை தான் இந்த பிறவியில் நாம் அறுவடை செய்கிறோம். இது 41 வயசுலேயோ இல்லை 50 வயசுலேயோ இல்லை 18 வயசுலேயோ ஏதோ ஒரு ரூபத்தில் இவர்கள் இந்த குற்றத்தை புரிந்து இந்த திரேகம் அந்த செல்லில் அடைபடணும், இல்லை ஹவுஸ் அரெஸ்ட் ஆகட்டும், இல்லை ஜெயில் கம்பியில் களி திங்கணும்னாலும் விதிப்பெயர் அந்த ஜாதகத்தில் இல்லாத நடக்கவே நடக்காது. அது ஒரு ஜாதகத்தை பாருங்களேன், கடந்த வாரம் ஆயுள் கைதி அவர்களுடைய ஜாதகம், அவர் ஆயுள் தண்டனை பெற்று ஆயுள் கைதியாக இன்றைக்கி உள்ளே இருக்கிறாரு. அவர் எந்த மாவட்டத்திலேருந்து வந்தான்னு கூட நான் சொல்லலை, அவசியம் இல்லை, எனக்கு தேவை பிளானட்டேரியனுடைய பொசிஷன். அப்போது அந்த ஜாதகத்தை பார்க்கிறேன், மிதுன லக்னம், மிதுன லக்னத்திற்கு லக்னத்திலே குரு, 7ஆம் இடத்திலே சுக்கரன், அந்த அசுரகுருவும் தேவகுருவும் நேரடியான பார்வை, அதே போன்று அந்த இடத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சப்தமஸ்தானத்திலே செவ்வாய் சுக்கரன் லக்னத்தில் குரு, ராசி பாருங்களேன் அவர்களுக்கு துலா ராசியாக அமரப்பெற்றிருக்கிறது, நடைமுறையிலே அவர்களுக்கு புதன் திசை, இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவன் 6ஆம் இடத்தில் போய் அமர்ந்து கேதுவோட கூடி சூரியனோட கூடி இருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் வம்பு தும்பு வடக்கு குண்டானவனே யார்னா, வடக்கு குண்டானவன், வடக்காடு மன்றத்திலே வடக்குகளை நடத்த வேண்டும் என்றால் வடக்கு இவனுக்கு சாதகமா அமையுமா அல்லது பாதகமா அமையுமான்றது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுபர்களா பாவர்களா என்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அந்த லக்னாதிபதியே போய் எதிரி ஸ்தானத்திலே அரஸ்ட் ஆகி அந்த இடத்திலே கேதுவும் கூடியிருக்கிறது, அதே ஸ்தானத்திலே சூரியன், அப்போ பாலியல் வழக்கில் அவர் வந்து ஆயுள் தண்டனை அடைஞ்சிருக்கிறார். அந்த ஆயுள் தண்டனை அந்த கைதியாக இருக்கிறவரோட வெளியில் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, விடுதலை ஆவாரா, இதுதான் பிளானட்டேரியனுடைய பொசிஷன். அப்போது புதன் திசையில் இப்போ நடக்கிறது அவருக்கு வந்து குரு புத்தியில் தான் அந்த ஆனார். அப்போது ஒரு திரேகம் 3வது இடம் தான் ஆன்மா, ஒரு திரேகம் இந்த திரேகஸ்தானத்துக்கு மிதுன லக்னத்திற்கு 3வது இடத்தை கை வைத்து பார்த்தாலே அந்த குரு பாருங்களேன் 3வது இடத்திற்கு அஷ்டம மாரகாதிபதியாகவும் 3ஆம் இடத்திற்கு மறுமாரகாதிபதியாக திருதிய கர்மாதிபதியாக அந்த சுக்கரன் வருவார். அப்போ இந்த திரேகம் துன்பம் அடையணும் துயரம் அடையணும் பிறந்ததுலேருந்து எப்போ அடையணும்னு ஒரு கணக்கு இருக்குது. கரெக்டாக பாருங்கள், புதன் வந்து 6ல போய் மாட்டிடுறார் எதிரினுடைய வலையில். அதே போன்று பாருங்களே அந்த குரு புத்தி, கரெக்டாக குரு புத்திம்மா, கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரை குற்றத்தில் உள்ள அரெஸ்ட் ஆயிடுறாரு, ஆயுள் தண்டனையாக தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இதிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய பாக்கியம் இருக்கான்னு நிறைய வழக்கறிஞர் எடுத்து இது பண்ணுறா, ஒரு வழக்கறிஞர் இடத்துல அனுப்பிச்சு வைக்கிறார், சார் இந்த கேஸை பாருங்கள், ரொம்ப பெக்யூலியரான கேஸ், இந்த கேஸை நான் எடுக்கிறேன், இவரால் முடியாத வழக்குகள் கூட இவர் கையில் போனால் முடியுமா, அந்த பாக்கியம் அவர் ஜாதகத்தில் இருக்குது, 6ஆம் இடத்துல எதிர்ப்பு கரங்களை வெற்றி வாக சூடக்கூடிய. அப்போ எப்போ இந்த இடத்தை எடுத்தால் நம்ம ஜெயிப்போம், அந்த இதில் தீர்ப்பு வந்து நல்ல பாசிட்டிவாக வரும்னா அப்போ லக்னத்திற்கு 6வது இடத்துக்கு கை வச்சுக்கிட்டேன். இப்போ நடக்கிறது என்ன திசை, புதன் திசை, புதன் திசையில் இப்போ வரக்கூடிய புத்தி புதன் புத்தி, இப்போ தான் சனி புத்தி என்ட்ரி ஆயிடுச்சுமா, புதன் திசையில் கடைசி ஃபைனல் புத்தி சனி புத்தி, கரெக்டாக பாருங்கள் இந்த 12 நாள் ஆகுதுமா, இப்போ தான் ப்ராசஸிங்கே வருது அவருடைய இது, இவ்வளோ நாளாக கிடப்பில் போட்டிருந்தது தூசி தட்டி எழுப்பின மாதிரி. எதற்காக சொல்லுகிறேன்னு தான், இந்த மிதுலக்கணத்திற்கு 6வது இடம் தான், எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் வம்பு தும்பு வடக்கிலிருந்து நாம் விடுபட வேண்டாம், அரசாங்கமே எதிர்த்தாலும் அரசாங்கத்தையே வெற்றிவாக சூடக்கூடிய பாக்கியம் நம் ஜாதகத்தில் இல்லாமல் நிச்சயமாக அங்கே உயராது. அப்போ 6வது இடம் சத்ரு ரோக ருண வம்பு வழக்கு, அந்த 6வது இடத்துக்கு மாரகாதிபதி யார் என்று பார்த்தாலே இந்த சனி, முடித்து விடுகிறேன்மா, அந்த 6வது இடத்துக்கு மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சனி புத்தி பல இப்போதான் 12 நாள் ஆகுது. நிச்சயமாக இந்த 3 வருஷத்தில் இந்த கேஸ் அஷ்டமாதிபதியாக ராசிநாதனே வருவார். 2 கோள்களும் அப்போ லக்னத்திற்கும் இடி உளுந்ததை போல, திரேகஸ்தானத்துக்கும் இடி உளுந்ததை போல, ராசிக்கும் விதிகட்டால் மதியும் சாதகமாக இல்லை, கதியும் சாதகமாக இல்லை. இப்போ வரக்கூடிய புதன் திசையில் இப்போ சனி புத்தி என்ட்ரி ஆகும் போது எவ்வளோ பெரிய துயரமாக இருந்தால் மீண்டு வரக்கூடிய ஐஸ்வர்யம், வடக்கை தொடுங்கள் வெற்றி வாக சுடலாம்னு அந்த 12 நாளில் தான் எடுக்காத கேஸ், அப்போ தான் இவருடைய சாதகத்தில் இவர் நிறைய தீர்ப்புகள், அதாவது முன்னாடி கொடுத்த தீர்ப்புலேருந்து இப்போ தான் ரிப்பீட் ஆகுதுமா. அப்போது ஒரு ஜாதகத்தில்
உயரும் இங்கேயே தாழ்வும் இங்கே, எதுவுமே நம்ம கிட்ட கிடையாதுமா. பிளானட்டரியுடைய பொசிஷன் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உயர்த்துறதும் தாழ்த்துறதும். சார், அனைவரையும் மிரள செய்யும் இந்த பேய் பிசாசு செய்வினை இதெல்லாம் உண்மையா? அது அவங்களுடைய ஜாதகத்துல பிரதிபலிக்குமா? இவங்களெல்லாம் வந்து பேய் பிடிக்கும், இவங்களை பிடிக்காது அப்படின்னு கூட ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா சார்? நிச்சயமா சொல்ல முடியுமா. அந்த ஜாதகத்துக்கு இந்த பேய் பிசாசு அமானுஷ்யம் இந்த மந்திர தந்திரங்கள்லாம் எல்லாருக்குமே பிடிக்காதும்மா. அதுக்குன்னே பிறந்திருப்பாங்க. அந்த திரேகத்தில் இப்போது நீங்கள் என்ன பேட்டி கேட்குறீங்க, உள்ளே ஒரு ஆன்மா இருக்கிறதுனால நீங்கள் தெளிவாக தூய சிந்தனையோடு பேட்டி கேட்குறீங்க, அதற்கு நான் பதில் வைக்கிறேன். ஒரு ஆன்மாவுக்குள்ளே இன்னும் ரெண்டு ஆன்மா உள்ளே போனால் என்ன ஆகும்? அப்படி போகுமா சார்? அப்படி போனதை வந்து அனுபவ ரீதியாக பார்க்கும் பொழுது, நான் ஒரு மாவட்டத்துக்கு சென்றிருக்கும்போது ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பெண், 17 வயசு தாம்மா அந்த பெண்ணுக்கு, அது படிப்பறிவே இல்லாத பெண், ஆனால் அந்த திரேகத்தில் உள்ளே போந்தது அது ஆங்கிலம் சிறப்பாக பேசுதம்மா. எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இதை நான் அனுபவ ரீதியாக கண்டுபிடித்த ஒரு உண்மை. அப்போ ஆங்கிலம் பேச முடியுமா? படிப்பறிவில்லாத பெண், படித்தது ஆடு மேடு மேய்க்கிறது. அந்த பெண் கிட்டத்தட்ட நான் 22 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை எடுத்து வைக்கிறேன். நேர்களிட்ட இதெல்லாம் சொன்னோம்னா அவர்கள்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. என்கிட்ட வர்றதுக்கே என்னடா இப்படி இருக்கிறத உண்மையை சொல்லுவோம். உண்மை கசப்பாக இருந்தாலும் சரி, இனிப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நிறைய பேர்களுக்கு குறைவு தான். ஏற்கனவே ஒரு ஆன்மா உள்ளே இருக்கும்போது இன்னொரு ஆன்மா எப்படி சார் உள்ளே வரும்? அதுதான்மா, அதுதான்மா பிளானட்டரியனுடைய பொசிஷன் இங்கே தான் இந்த இடத்துல. இப்போ பேய் பிசாசெல்லாம் இல்லாமலாம் இல்லை, எல்லோருக்குமே எல்லா வகையிலையும் கிடையாதும்மா. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஒரு ஜாதகத்தில் அதான் சொல்கிறேன், ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பெண், படிப்பறிவில்லாது, 17 வயசு, 2வது 3வது தான் படித்தது, அதாவது தமிழே வவ்வால் தொங்குன மாதிரி தான். அப்படி இருக்கல ஆங்கில புலமை எப்படி பேச முடியும்? இதை நான் கண் கூட பார்த்த உண்மை. சிகரெட் பிடிக்கிறது, ஒவ்வொரு வகையில் கெட்ட ஹேபிட் வர்றது, சரக்கு அந்த அந்த பெண் பண்ணதை இது பார்க்க, அது எது ஒரு ரூபத்தில் இருக்கட்டும். இப்போது ஒரு ஜாதகத்தில் இந்த அமானுஷ்யமான ஒரு பேய் பிசாசு நிழல் பிரம்மம். அப்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு மிதுன லக்னத்தை முன்வைக்கிறேன். மிதுன லக்னத்தில் ராகுவுடைய நட்சத்திரம் அங்கே பரிபம், எல்லாத்துக்குமே பிடிக்காது மிதுன லக்னம்னா, உடனே பயந்துடக்கூடாது. மிதுன லக்னத்தில் ராகுவுடைய நட்சத்திரம் அங்கே 4 பாதம் இருக்குமா. அப்போது ராகுவுடைய நட்சத்திரம், ராகு பாருங்கள், லக்னத்தில் நிழல் கிரகம், சாயா கிரகம்னு பெயர். அந்த நிழல் கிரகம் லக்னத்தில் அமர்ந்து கூட வந்து மாந்தின்னு ஒரு கிரகம், இந்த இடத்துல தான் நம்ம மாந்தியை பார்க்கணும். அந்த மாந்திங்கிற பிளானட்டும் அந்த இடத்துல ஆகி ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது 3வது இடம் திரேகஸ்தானம், 3வது இடம். அப்போ 3வது இடத்துக்கு உண்டானவன் யாருன்னா சூரியன். அந்த சூரியன் பாருங்கள், லக்னத்திலேருந்து ராகுவோடு பீடிச்சிருந்தது. அப்பொழுது லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே குரு, ராகுவுடைய நட்சத்திரத்தில் 5ல குரு இருந்து, அதே போன்று லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் அமரப்பெற்றிருந்தது. பார்க்கிறேன் அந்த ஜாதகி அந்த தகப்பன் எடுத்து வர்றார் என் இடத்துல ஜாதகம் பார்க்கறதுக்காக. எடுத்த உடனே கேட்குறேன், இந்த பெண்ணுக்கு காத்து கருப்பு பில்லி சூன்யம் எல்லா வகையிலையும் அட்டாக் ஆகும், என்ன நடந்துன்னு கேட்டால் பேய் பிசாசு. ஒரு பேய்க்கும் ஓட்டுறங்க மறுபடியும் ஒன்று அட்டாக் ஆகுது. அப்போது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, லக்னன்றது 3வது இடம் தான் திரேகம்மா, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். இந்த 3வது இடத்துக்கு குற்றங்கிறது இந்த இடத்துக்கு வருது. அப்போது திரேகஸ்தானத்துக்கு மாரகாதிபதி யாருன்னு பார்த்தாவே இந்த சிம்மமனை கை வச்சு அஷ்டமாதிபதியாக மாரகாதிபதி குரு வந்துடுவார். அந்த குரு பாருங்கள், லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல, அப்போ 3ஆம் இடம் திரேகத்திற்கு, 3ஆம் இடம் மாரகத்தில். இந்த சுக்கரன் மறுபாவியாக வருவார், லக்னத்திற்கு தான் பஞ்சம விரையாதிபதி. நான் இல்லைன்னு மறுக்கல, ஆனால் 3ஆம் இடம் நம்ம பேசுகிற சப்ஜெக்ட் என்னவோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும். என்னடா அது பரணி பாடுற பஞ்சமாதிபதியை குறை சொல்கிறாரு அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இருக்கிற நிலையை வைத்து தான் ஒரு மனிதனுக்கு உயர்வு தாழ்வு. அப்போ லக்னத்திற்கு தான் பஞ்சம விரையாதிபதி, ஆனால் 3ஆம் இடத்திற்கு மாரக கர்மாதிபதி அந்த சுக்கரன். அப்போ பாருங்கள், அந்த சுக்கரன் குருவும் நேருக்கு நேரான பார்வை. அப்போ சுக்கரன் மேசத்தில் அமர்ந்து சந்திரனோட கூடி நேரடியான அந்த குருவால் பார்க்கும் பொழுது, இந்த 3ஆம் இடம் திரேகத்திற்கு பாருங்களேன், 6 குடி 8 குடைவனாக அஷ்டமாதிபதியாக யார் குரு வருவார். இந்த 3ஆம் இடம் திரேகஸ்தானத்துக்கு திருதிய கர்மாதிபதியாக சுக்கரன், இந்த திரேகஸ்தானத்துக்கு விரையாதிபதியாக யார் வருவான்னா சந்திரன், உடலாதிபதி. அப்போ அந்த உடலில் ஒரு அமானுஷமான ஒரு சக்தி, ஒரு மைனஸ் ஆன் பிளஸ் உள்ள நுழையணுன்றது விதிப்பயன். அப்பொழுது எவ்வளவோ ஓட்டுறாங்கம்மா, போகவே இல்லைம்மா, அது போதான், கோயிலுக்கு போனால் வெளியே நிற்குதான், என்னென்னமோ கதைகளை சொன்னால், இதெல்லாம் இப்போ போகாது. இப்போ குரு திசையில், இப்போ ராகு திசையில் குரு புத்தி இப்போ நடந்து ஓடிக்கிட்டு இருக்குது. கடந்த 3-4 வருஷமாக கஷ்டப்படுறீங்க, அதுக்கு அடுத்தது சனி புத்தி எப்போ என்ட்ரி ஆகுதோ அது பிரகாரம் எந்த அமானுஷமும் அட்டாக் ஆகுது, சீரும் சிறப்புமாக உங்கள் குழந்தை இருக்குன்னு கரெக்டாக அந்த குருவில் வந்து 5.5 மாதம் முடியுதுமா, டைம் முடிஞ்சு போச்சு. நாங்கள் அப்போ கோயிலுக்கு போய் தாயத்து கட்டுறோம், கயிறு கட்டுறோம், எது கட்டினாலும் நடக்காது.
இந்த கஷ்டம் இந்த துன்பம் ஒருத்தர் சிறையில் அடைக்கணும்னு விதி பயன் இப்போதான் சொன்ன இல்லைங்களா, இதே லக்கணத்தை பற்றி சொன்னல. இதுவரையில் இருக்காத ஒரு அமைப்பு அந்த கேஸை தூசு தட்டி எழுப்புறாங்களே 12 நாளில் பிராசம். ஆமாம் சார், இப்போ தான் சார் நிறைய பேர் முடியாதுன்னு நான் பார்க்குறேன் முந்தி முன்னாடி வர்றாங்களே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம ஜாதகத்தில் அங்கே இருக்கணுமா? அந்த நிலை இங்கே இல்லாமல் அடுத்தவங்களை குறை செய்கிறதோ இல்லை செஞ்ச குற்றத்துக்கோ இல்லை செய்யாத குற்றத்துக்கோ நான் அடைஞ்சேங்கிறதெல்லாம் இல்லை. போன பிறப்பால் எழுதப்பட்ட ஊழ்வினை இப்பிறப்பால் அறுவடை செய்கிறோம். அப்போ அந்த நிலை பாருங்கள், இந்த பேய் பிசாசுன்னு சொன்ன இல்லையா, இந்த ராகு திசையில் ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி முடி குடி புத்திக்கு முடியறதுக்கு ஒரு 5.5 மாதம் தான் இருந்தது. கரெக்டாக 5.5 மாதம் முடிட்டேயா? அப்போ அருமையான யோக பலன், எந்த பேயும் பிடிக்காது. அந்த கரெக்டாக பாருங்கள், அந்த முடிஞ்சது, அந்த டைம் முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம், எந்த தாயத்தையும் கட்ட வேண்டாம், எந்த மந்திரங்களும் உச்சாரப்படலாம், இங்கே விதி பயன் அழகா ரிலீவ் ஆயிடும். அதே போன்று இப்போ பேய் நமக்கு பிடிக்கிறது இருக்கட்டும், நமக்கு பேய் பிடிச்ச மாதிரி சில பேர் இருப்பாங்க இல்லீங்களா, அதாவது பேய ரொம்ப பிடிச்ச மந்திரவாதிகள் பேய் ஓட்டுறவங்க, இவங்களுடைய ஜாதக அமைப்பு எல்லாம் எப்படி இருக்கும் சார்? இவங்க தைரியமா அதை ஹேண்டில் பண்றாங்களே, இதை தாங்கம்மா. இதுதான் மூன்றாவது இடம், அமானுஷ்யமான சக்தியை அடக்கி ஆளணும் அப்படின்னா மந்திரம் தந்திரம் எந்திரத்துக்கு சந்திரன் நல்லா இல்லாமல் அந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி அமானுஷ்யமான சக்தியெல்லாம் அடக்கி ஆள முடியாது. அவங்க ஜாதகத்தில் அந்த பிராப்தம், இவர்கள் இந்த பிறவியில் இந்த மாதிரி உரியெடுத்து இந்த மாதிரி வகையில். நான் ஒரு ஜாதகத்தில் வந்து மெடிக்கல் மருத்துவரும் கிடையாது, ஆனால் வியாதியஸ்தர் எந்த நேரமும் இவரை வந்து பார்க்க வரணும் அப்படின்னா இவர் மெடிக்கல் ஸ்டாப் வச்சிருக்கிறார். அப்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜெயிலர் ஐயா என்னை பார்க்க வர்றாரு, எந்த கொலை குற்றங்கள் பஞ்சமகா பாதகத்துண்டான அமைப்பில் எந்த நேரமும் குற்றங்கள் புரியக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கணும் எந்த நேரமும். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஜாதகத்தில் ஜெயிலர் உயர் அதிகாரியாக அந்த ஜாதகத்தில் இருக்கிறார். அப்போ ஜெயிலரில் உள்ளே இருக்கும்போது என்னாகும், அந்த சிறை தண்டனை பல விதமான குற்றம் துன்பங்கள் புரிந்தவர்களுக்கு அடக்கி ஆளக்கூடிய தன்மை. ஒரு ஜாதகத்தில் இந்த முடித்து விடுகிறேன்னுமா இறுதி ஒரே நிமிஷத்தில். அப்போது இந்த மிதநில கடத்திற்கு மூன்றாவது இடம் தான் திரேகஸ்தானம். இந்த மூன்றாவது இடம் திரேகஸ்தானத்திற்கு திருதிய அஷ்டமாதிபதியாகவும் வருவார் இந்த குரு, அது மட்டும் இல்லாமல் திருதிய கர்மாதிபதியாக வர்றதுனால இந்த குற்றம். இதே பாண்டர்கள் இதே திரேகஸ்தானத்துக்கு 6 குடைவனாக தான் அந்த சனி வருவார். இருந்தாலும் பஞ்சமஸ்தானம், இந்த ஒரு ஜாதகத்தில் எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னா 5வது இடத்த கை வைச்சோம்னாவே 5வது இடத்திற்கு சுக பஞ்சமாதிபதியாக சனி வருவார். ஆட்டோமேட்டிக்காக அந்த திரேகஸ்தானத்துக்கு வேண்டுமானால் 6-7 குடையனா அந்த சனி வந்தாலும் அந்த பஞ்சம பூர்வ புண்ணியத்திற்கு இந்த ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால இவர்கள் ஜெயிப்பாங்க. அது மட்டுமல்ல, 6ஆம் இடம் எதிர்ப்பு சத்ரு ரோக ருணம், அந்த 6ஆம் இடத்தை கை வைத்து பார்த்தாலும் மிதுன லக்னத்திற்கு அந்த சனி வந்து ஆப்போசிட் பிளான்டாக வரும் எதிர்ப்பு ஸ்தானத்துக்கு. 6க்கு மாரகாதிபதியாக வர்றதுனால வம்பு தும்பு வடக்காக இருந்தாலும் முடியும், தேவையில்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒரு கடன் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த சனி புத்து வரும்போது ரிலீவ் ஆகிறத நிறைய பார்க்கலாம். நிறைய என்னுடைய உள்ளக்கணத்தில் இருக்குது, அள்ளி தெளிக்குன்னு நினச்சாலும் ஒரு நிகழ்ச்சியில் 1/2 hour என்னால் சொல்ல முடியல, தொல்லை தொடுத்தாலும் மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில் தான் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குங்க, அங்கே சந்திக்கணும்னா நெற்குன்றத்தில் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறியவர்கூட ஆஸ்ட்ரோ பரணி பால்ராஜன் யூடியூப் இருக்குங்க, அந்த யூடியூப்பில் என்னுடைய நிகழ்ச்சி நிறைய புகுத்தியிருக்கேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறியவர்கள் கூட மீண்டும் நாளையோ இன்றையோ மறுதினமோ பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.